ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். பர்ஃபெக்டான பேர் அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழ்ந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்கள பற்றி ஒரு கதை. என்னென்னா, ஒரு சிட்டியில் புதுசாக கல்யாணம் ஜோடி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே அவங்க ஹஸ்பண்டுக்கு வேலை போயிடுச்சு. அவரும் வேலை தேடி பல இடம் அலைஞ்சார், எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அவரும் முயற்சியை கைவிடாமல் தேடிக்கிட்டே இருந்தார். ஒரு ஸ்கூலில் டீச்சர் வேலை கிடைச்சிது. கொஞ்ச நாள்லேயே ஸ்கூல் வேலையிலேருந்து அவரை தூக்கிட்டாங்க, அவருக்கு போதுமான அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லி. அவர் வீட்டுக்கு வந்து அவர் மனைவி கிட்ட புலம்பி அழுதுருக்காரு. அவங்க மனைவி அவர்கிட்ட, உங்களுக்கு இதை விட ரொம்ப நல்ல வேலை காத்துட்ருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் தேத்திருக்காங்க. அவரும் அவரோட முயற்சியை கைவிடாமல் வேலை தேட ஆரம்பித்தார். அவருக்கு இன்னொரு வேலை கிடச்சிது, அதுலேயும் அவரால் ரொம்ப நாள் இருக்க முடியல. அவர் ரொம்ப ஸ்லோவாக வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பிட்டாங்க. அவர் திரும்பவும் அவர் ஒய்ஃப் முன்னாடி போய் நின்றுருக்காரு. அவங்க அவர்கிட்ட, எனக்கு உங்கள் மேலே முழுசாக நம்பிக்கை இருக்குது, அதனால் நம்பிக்கை இழக்காமல் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் மறுபடியும் ரொம்ப ட்ரை பண்ணி வேலை தேடியிருக்கார். ஆனால் எந்த வேலையிலையும் அவரால் ரொம்ப நாள் தொடரவே முடியல. ஒவ்வொரு தடவையும் அவர் நம்பிக்கை இழந்து வீட்டுக்கு வரும்போது அவர் ஒய்ஃப் அவரை தேத்தியிருக்காங்க. ஒரு தடவை கூட அவர்கிட்ட அவரோட ஒய்ஃப் முகம் சுழிக்கவே இல்லை. அதுக்கு மாறாக அவருக்கு அவர் மேலே நம்பிக்கை ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. வருஷங்கள் போயிட்டே இருந்துச்சு. அவருக்கு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அவர் உடல் ஊனமுற்றவர்களுக்கான ஸ்கூலுக்கு அட்வைசராக போக ஆரம்பித்தார். அங்கே போகும்போது அவங்களுக்கு தேவை என்னன்னு அவருக்கு தெரிய ஆரம்பிச்சது. அவங்களோட தேவையை உணர்ந்து அவங்களுக்காகவே சொந்தமாக ஒரு ஸ்கூல் ஒன்று ஓப்பன் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ஊனமுற்றவர்களுக்கு தேவையான பொருட்கள் தயாரிக்கிற கம்பெனியும் ஒன்று ஓப்பன் பண்ணார். அதை விற்கிற கடையும் அவர் ஓப்பன் பண்ணார். அப்புறம் அந்த கடைகளை பல பிரான்ச்சஸாக பல நாடுகளில் ஆரம்பித்தார். இதனால் அவர் கோடி கோடியாக சம்பாதிக்க ஆரம்பித்தார், எந்த காம்படிட்டரும் இல்லாமல். ஒரு நாள் அவர் மனைவி கிட்ட கேட்டார், உண்மையை சொல்லு, நான் என் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தேன், எதிர்காலமே இருட்டாக தான் தெரிஞ்சுது, எங்கே நிற்கிறோம்னே தெரியாமல் நின்றுட்டு இருந்தேன், ஆனால் நீ மட்டும் என் மேலே முழு நம்பிக்கை வச்சுருந்த, அது எப்படி அப்படின்னு. அதுக்கு அவங்க மனைவி சொன்னாங்க, எங்கள் கிராமத்தில் நாங்கள் நிறைய நிலம் வச்சுருந்தோம். பல நிலத்தில் எள்ளும் நெல்லும் பயிரிடுவோம். சில நிலத்தில் எள்ளும் நெல்லும் போட்டால் வராது, அப்போது அங்கே கரும்பும் வேர்க்கடலையும் போட்டு பயிரிடுவோம். இன்னும் சில நிலம் இருக்குது, அதில் நெல், எள், கரும்பு, வேர்க்கடலை இப்படி எதை போட்டாலும் வராது. அப்போது எங்கள் அப்பா அந்த நிலத்தில் காய்கறி பயிரிடுவார், அதுவும் இல்லைன்னா கம்பும் வாழையுமாவது போடுவார். எதுக்குமே உதவாத நிலம் அப்படின்னு எதுவுமே கிடையாதுன்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒன்று வரலன்னா வேற ஏதோ ஒன்று உங்களுக்கு வரும்னு அர்த்தம். அது என்னன்னு நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும்னு நானும் காத்துக்கிட்டு இருந்தேன், கடைசியாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்மள பல பேர் பல வேலைக்கு மாறிட்டே இருப்பாங்க. ஒன்றும் வேலை பிடிக்காமல் இருக்கும், இல்லை வேலை பார்க்குற இடம் பிடிக்காமல் இருக்கும், ஏதோ ஒன்று நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும், நிற்கவே விடாது. அது ஏன்னா நமக்கானது ஏதோ ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நாம் அலைஞ்சிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் நமக்கானது சரியாக அமையும் போது, இதுக்காக தான் நாம் இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஏன்னா எந்த திறமையுமே இல்லாமல் இங்கே யாருமே இருக்க முடியாது. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறத நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில்.